ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். யாருக்கெல்லாம் பிளேன்ல போகணும்னு ஆசை, நான் அதை ஃபர்ஸ்ட் நேர்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் போறதா இல்லையான்னு யோசிப்போம். டிராவல்னு சொன்னாலே ஒரு சிலருக்கு பிடிக்கும். வானத்துல பறக்கிறது ஈஸி தான், ஏன்னா சிக்னல் போட்டு நிக்க வேணாம், டிராபிக் கிடையாது, சீக்கிரம் ரீச் ஆகிடலாம். இருந்தாலும் பல சொல்லப்படாத கேள்விப்படாத விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏரோபிளேன்ஸ்ல நடந்திருக்கு. அதெல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். Man tries to open plane door in search of toilet. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். சீட் பெல்ட்டை போடணுமா, எப்போ எதை பண்ணணும், ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கும்னு தன்னை பிரிக்கி காட்டுக்குள்ளே விட்ட மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுவே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறவங்களால அங்கிருந்த எல்லாருக்குமே ஆபத்து வரும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பைத்தியகாரம் பார்த்தீங்கன்னா விமானம் பறந்துட்டு இருக்கும்போது பேக் சைட் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். செப்டம்பர் 2018 பார்த்தீங்கன்னா டெல்லி டு பாட்னா போயிட்டு இருந்த ஃப்ளைட்டில் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. லக்கிலி மிட் ஏரில் அந்த ஃப்ளைட் இருந்ததால் அந்த டோரும் ஓப்பன் ஆகவே இல்லை. இவன் பண்ண கோளாறுத்தனத்தை பார்த்து அங்க இருந்த க்ரூ மெம்பர்ஸும் இவனை உடனே பிடிச்சி சீட்ல உட்கார வச்சுட்டாங்க. அண்ட் ஃபிளைட்ல லேண்ட் ஆகினதுமே போலீஸ் கிட்டையும் அவனை ஒப்படைச்சிட்டாங்க. போலீஸ் கிட்ட எல்லாம் இவர் ரீசன் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே பல கற்பனைகளை உருவாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் அங்க இருக்க கோ பேசஞ்சர்ஸ் எல்லாம் இவன் என்ன பண்ணான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவன் வாஷ்ரூம்க்கு உடனே போகணும்னு எழுந்து போயிட்டு அந்த டோரை திறந்திருக்கான். அங்க இருந்த கோ பேசஞ்சர்ஸும் இது ரெஸ்ட் ரூம் டோர் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் கேட்காம பதட்டத்துல செய்ய போய் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ஓரளவுக்கு பன்னியான சம்பவம் சொல்லலாம். பைலட் மேனேஜர்ஸ் டு லேர்ன் பிளேன் சைட்வேஸ். அக்டோபர் 2018 அப்போ பார்த்தீங்கன்னா பிரிஸ்டல் ஏர்போர்ட்ல போயிங் 757-200 விமானம் ஒன்று பயங்கரமான காத்தடிச்சதாலையும் சூறாவளியாலையும் லேண்ட் ஆக முடியாம தவிச்சிட்டு இருந்ததுன்னு சொல்றாங்க. இது டியூவெல் ஏர்வேஸ் சேர்ந்த விமானமா. அப்ப அந்த விமானத்தை ஓட்டிட்டு இருந்த பிரெண்டா ரப் சமி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கிராபிங்னு சொல்லப்படுற ஒரு விதமான டெக்னிக்கை அந்த சமய லேண்டிங் அப்ப பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு. அது என்னதுன்னா விமானத்தை லேண்ட் பண்ணும்போது பர்டிகுலர் ஆங்கிள் தரை இறக்கணுமா, அப்போதான் விண்டால அது பேலன்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. இந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா எல்லா பைலட்ஸுமே லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கத்துக்கணும்னு அவர் அட்வைஸ் பண்ணிருக்காரு. பயங்கரமான காத்தடிக்கும் போது லேண்ட் ஆகுறது எப்பவுமே கஷ்டம் தான், ஏன்னா விண்டால அந்த ரெக்கைங்க மேலையும் கீழையும் தள்ளாடிட்டு இருக்கும். பட் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்பவே சேஃபா அவங்க லேண்ட் ஆகியிருக்காங்க. பேபிஸ் இன் ஓவர் ஹெட் பின். ஏரோப்ளைன்ல ஏறி உட்காந்ததுமே நம்ம தலைக்கு மேல லக்கேஜ் வைக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதை தான் ஓவர் ஹெட் பின்ஸ் சொல்றாங்க. பட் இந்த இடம் பாத்தீங்கன்னா வெறும் லக்கேஜ் வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, 1950களில் குழந்தைகளுக்கான தொட்டில் மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி அதுல தொங்க விட்டுருவாங்களாம். இதனால அந்த குழந்தையோட அப்பா அம்மா கம்ஃபர்டபுளா அந்த ஜேர்னியை ஃபீல் பண்ணலாம்னு இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் பெத்தவங்க கண் முன்னாடி குழந்தை தூங்குறதும் எல்லாராலையும் வரவேற்கப்பட்டுச்சு. ஆனா இது சேஃப்டி கிடையாதான், ஏன்னா பிளேன்ல இருக்க டர்புலன்ஸால அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைக்குன்னு தனியா சீட்டை வாங்கி உட்கார வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா மடி மேல உட்கார வச்சுக்கணும். இருந்தாலும் ஒரு சில பிளைட்ல 1950 ஃபாலோ பண்ற மாதிரி சிலர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம். 2011 பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. ஆஸ்திரேலியன் ஏர்லைன் பிளைட்டோட அட்டெண்டன்ட் ஒருத்தவங்க அந்த பணியை விட்டு தூக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த பிளைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவும் அவங்க குட்டி பையனும் ஜாலியா விளையாடிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து அட்டெண்டன்டும் பண்ணுக்கு ட்ரை பண்ண நினைச்சாங்களான்னு தெரியல, இல்ல அவங்க பண்றதை பார்த்து கடுப்பாக்கி இதை செஞ்சாங்களான்னு தெரியல. அந்த குட்டி பையனை தூக்கிட்டு போயிட்டு அந்த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இதை பார்த்ததுமே சுத்தி இருந்தவங்களுக்கும் அந்த குழந்தையோட அப்பா அம்மாக்கும் மிகப்பெரிய ஷாக் ஆகியிருக்கு. உடனே அந்த குழந்தையை வெளியே எடுத்துட்டு லேண்ட் ஆனதுமே இதை பத்தி கம்ப்ளைண்டும் பண்ணிட்டாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அதை விசாரிச்சு அவங்கள வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஏர்பிளேன்ஸ் மிஸ்பெல்டு தேர் ஓன் நேம். பெயர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கவர்மெண்ட்டே எடுத்துப்போம், மக்களோட பணத்துல தான் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கு பேர் மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களோட பேர் வச்சுப்பாங்க. இது எந்த விதத்துல நியாயம்னே தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ற மாதிரி தான். அதுக்கு ரெண்டு கிரேட் எக்ஸாம்பிள் கலைஞர் டிவியும் அம்மா உணவகம் தான். இது ஒரு திட்டம் கிடையாது, பிராண்டை ப்ரொமோட் பண்ற விஷயம் கூட. அப்படி இருக்கும்போது நேம தப்பா பிரிண்ட் பண்றது மிகப்பெரிய சர்ச்சையை கூட உண்டாக்கும். ஹாங்காங் பேஸ்ட் ஏர்லைன்ஸ் ஒன்று பாத்தீங்கன்னா 2018
ஹெட்லைன்ஸ்ல உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த விமானத்தோட பேரு கேத்தி பசிபிகா. இது ஒரு போயிங் 777 ஏர்கிராப்ட். அண்ட் அவங்களோட பேர்ல பாத்தீங்கன்னா எஃப் மிஸ் ஆகிருக்கு. ஹைஜாக் பண்ண போற இடத்துல இல்ல கொள்ளையடிக்க போற இடத்துல கடத்தல் பண்ண போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தீவிரவாத செயல் அடிக்கடி நடக்கும். அதனால ஒரு எழுத்து மிஸ் ஆனது மிகப்பெரிய சர்ச்சைய உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம். எதர் இது மேனேஜ்மெண்டோட ப்ராப்ளமா தெரியல, இல்ல அந்த ஏரோப்ளேன மெயின்டைன் பண்ற கம்பெனியோட ப்ராப்ளமா தெரியல. முக்கியமா பாத்தீங்கன்னா இது புது பிளைட் தான். ஹாங்காங்ல இருந்து வாஷிங்டன் டிசி வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கு. இந்த ரூட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லாங்கான ரூட். அண்ட் ஆல்சோ இது அந்த கம்பெனிக்கு ஒரு கெட்ட பேரும் கூட. கேப்டன் பை சீசா ஃபார் 159 பேசஞ்சர். செப்டம்பர் 2018 பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூறாவளியால அமெரிக்கன் ஏர்லைன் பிளைட் ஒண்ணு விசிட்டா ஃபால்ஸ் சொல்லப்பட்ட குட்டி ஏர்போர்ட்டுக்கு டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த பிளைட்டும் அந்த சின்ன ஏர்போர்ட்ல சேஃபா லேண்ட் ஆகிருச்சு. இதுல இருந்த 159 பேசஞ்சர்ஸும் இந்த ஸ்டாம் முடியற வரைக்கும் இங்கேயே தான் தங்கி ஆகணும்னு போர்ஸ் பண்ணி இருக்க வச்சாங்க. அப்ப அங்க இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் செம்ம கடுப்புல இருந்திருப்பாங்க போல இருக்கு. இது அந்த பிளைட்டோட பைலட் ஜெஃப் ரைன்ஸும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. சரி, அவங்களை காம் டவுன் பண்ணலாம், அவங்களுக்கு ஏதாச்சும் புட்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு அந்த 159 பேருக்குமே இவர் பீஸாவா வாங்கி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இது மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா பிளைட்ல இந்த மாதிரி டைவர்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துக்குள்ளேயே ஸ்டே பண்ணி ஆகணும், சாப்பிடறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கடுப்பா தான் ஆகும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இவர் பண்ண காரியம் பாத்தீங்கன்னா எல்லாராலையுமே பாராட்டப்பட்டுச்சு. ஈவன் அந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸும் இவர் செஞ்சதை பார்த்து விஷ் பண்ணி அந்த கம்பெனி நேமை ரீடெயின் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். பிளைட் அட்டெண்டன்ட் அக்யூஸ்ட் ஆஃப் ஸ்டீலிங் $5,000. மூணு அண்ணன் தம்பிங்க பாத்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஃபிளைட்ல தாய்லாண்ட்ல இருந்து துபாய்க்கு அவங்க அப்பா கூட 2018 ஜூன் அப்ப கிளம்பி போயிருக்காங்க. மொத்தம் 4 பேர் அந்த டிராவல்ல இருக்காங்க. அண்ட் அவங்க அப்பாவும் உடல் நலம் சரியில்லாதவரா. பிளைட்ல பாதி வழியில போயிட்டே இருக்கும்போது சடனா உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அதை என்னன்னு பாக்குறதுக்காக இந்த மூணு பேருமே கையில வச்சிருந்ததெல்லாம் சீட்ல வச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவர் ஓகே ஆனதும் திரும்பி அவங்களோட இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப அதுல ஒருத்தர் அவரோட வேலட் எடுத்து செக் பண்ணும்போது அதுல $5,000 மிஸ் ஆகி இருந்துச்சா. உடனே இது அந்த பிளைட்ல இருந்த சூப்பர்வைசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அது அப்படியே போட்டோவும் எடுத்துட்டாங்க. அண்ட் வேற கண்ட்ரி ஜர்னின்றதால நோட்ஸும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல இருக்க சீரியல் நம்பர்ஸும் அதை சுலபமா கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். ஒன்ஸ் இவங்க லேண்ட் ஆனதுமே அந்த வேலட் எடுத்து அதுல இருக்க பிங்கர் பிரிண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்ப 37 வயசாகிற ஒரு அட்டண்டன்டோட பிங்கர் பிரிண்ட்ஸ் கூட இது மேட்ச் ஆகிருக்கு. அண்ட் அதை அவங்க தான் எடுத்தாங்கன்னு ப்ரூவ் ஆகிருச்சு. இருந்தாலும் இதுல என்னதான் ப்ரூவ் பண்ணப்பட்டாலும் அவங்க மேல கேஸ் எல்லாம் போட வேண்டாம்னு சொல்லி இந்த கேஸ சால்வ் பண்ணிட்டாங்க. Flight attendant in overhead bin. நிறைய பேசஞ்சர் பிளைட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த இடத்துல உட்காரத்துக்கும் தூங்குறதுக்கும் இடம் இல்லைன்ற மாதிரி தோணும். அண்ட் ஆல்சோ அவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே அவங்க தலைக்கு மேல இருக்க கம்பார்ட்மெண்ட்ல வச்சதுமே இடம் இருக்காதுன்னு வெளியிருந்து பார்க்கும் போது தோணலாம். ஆனா ட்ரூத் என்னதுன்னா உள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்குமா, ஒரு ஆள் கூட உள்ள படுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இப்படி பேசஞ்சர்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா பிளைட் அட்டெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏறி படுத்துக்கிறதா சொல்றாங்க. ஆக்சுவலா சைனாவோட குன்மிங் ஏர்லைன்ஸோட விமானம் ஒண்ணு புதுசா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குள்ள இருந்த இப்படி ட்ரை பண்ணி ஒரு விதமான ப்ரோமோஷனை பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட 30-40 மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கும் சில பிளைட்ல போர்ஸ் பண்ணி இந்த இடத்துல தங்குங்கன்னு சொல்லி தூங்க வச்சிருக்காங்களாம். இப்படி ஒரு நியூஸ் வெளியே வந்ததுமே இனிமே இது நடக்காதுன்னு சொல்லி மன்னிப்பையும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா எல்லா பிளைட்லயுமே இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா, ஆனா அது பண்ணியே தான் முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா பொதுவாகவே நிறைய பேருக்கு போட்டோஸ் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி பிளைட்ல ஒர்க் பண்றவங்களும் அந்த இடத்துல படுத்துக்கிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்றதா சொல்றாங்க. சோ எல்லாருக்குமே ஃபன் பண்றதுக்கான உரிமை இருக்கு, அவங்களும் அதை பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.